ஒரு பையனை நம்பி ஒரு டைரக்டர் வந்து ஒரு பாட்டு எழுத கொடுக்குறாரு. ஆரம்பத்தில் அந்த பையனை பார்க்கும்போது இந்த பையன் பாட்டெலாம் எழுதுவானா, இவனை நம்பி கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த பையனை பார்த்தோன்னே ஏதோ ஒரு தேஜஸ் தெரிஞ்சிருக்கு, அதனால அந்த பாட்டு எழுத கொடுத்துட்டாரு. அந்த பாட்டெல்லாம் எழுதி முடிச்சு அந்த பாட்டை கேட்கும்போது மொத்த டீமுக்கும் ஒரு அதிர்ச்சி. ஏன்னா பாட்டு எழுத கொடுக்கும்போது ஒரு டியூன் கொடுப்பாங்கல்ல, அந்த டியூனை வந்து அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அதே இயக்குனர் வந்து இன்னொரு பாட்டை வந்து எழுதுறதுக்கு அந்த பையனுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அவனும் அந்த பாட்டையும் செம்மையாக எழுதிடுறான். தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த படத்தோட இசையமைப்பாளர் மாற்றப்பட்டதும் அந்த படத்துக்கு இவர் எழுதின பாட்டு வந்து அடிபட்டு போகுது. அதனால் அந்த டைரக்டர் வந்து அடுத்த படத்துலேயும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த படம் பேர் வந்து தொட்டி ஜெயா, அந்த டைரக்டர் பேர் வந்து விஜய். அதுக்கப்புறமா அதே டைரக்டர் வந்து நேபாளி அப்படின்ற படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் அந்த பையனுக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த பாடலாசிரியர் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு மிக சிறந்த வரிகளை வந்து தந்துக்கிட்டு இருக்காரு. ரசிகர்கள் வந்து அவரை ரொம்பவே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேர் தான் கார்த்திக். 2005 வந்து அவர் தன்னோட முதல் பாட்டை வந்து எழுதுறாரு. இப்போ சமீபத்தில் வந்த ரத்த சாட்சி படத்தில் தன்னோட 100வது பாடலை வந்து கார்த்திக் நேதா எழுதியிருக்காரு. இத்தனை வருஷம் கேப்பில் அவர் மொத்தமே 100 பாடல்கள் தான் எழுதியிருக்காரு. ஏன் 100 பாடல்கள் மட்டும்தான் எழுதியிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமும், ஏன் நீங்கள் நிறைய பாட்டு எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல, அதுக்கான பதிலாக கடைசியில் சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. நாமுத்துக்குமாரோட வரிசையில் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வச்சு பார்க்கக்கூடிய முக்கியமான பாடலாசிரியர் வந்து கார்த்திக் நேதா. 96 படத்தில் வந்து அந்தாதி அப்படின்ற பாட்டை வந்து கார்த்திக் நேதா தான் எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இவரை வந்து அந்தாதி கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஏனோ இன்று ஏனோ நான் உந்த நானோ அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அதே மாதிரி புலரா காதலே புணரும் காதலே அப்படின்னு சொல்லிட்டு வரிகள்லாம் எழுதியிருப்பார். இப்படி வரிகளில் நிறைய புதுமையான விஷயங்களை வந்து அற்புதங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கண்ணே கண்ணே கீச்சொளியே வெண்ணிலா கபடிக்குழு படத்தில் படபட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வழியாக தான் கார்த்திக் நேதா வந்து பரவலாக எல்லார் மத்தியிலையுமே அறியப்பட்டாரு. பட படவென பறந்திட இன்று சிறகுகள் அடடா முளைக்கிறதே. அந்த பாட்டு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை கொள்ளையடித்த மாதிரி நாமுத்துக்குமாரையுமே கொள்ளையடிச்சது. நாமுத்துக்குமார் அந்த பாட்டை கேட்டு கார்த்திக் நேதாவை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 5 நாமுத்துக்குமாரோடவே அவரோட உதவியாளராகவும் சிஷியனாகவும் பயணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பாகேஷோடவா படத்தில் போறானே போறானே அப்படின்ற பாட்டை வந்து கார்த்திக் நேதா எழுதியிருப்பாரு. அவரோட பெஸ்ட் பாட்டு எடுத்துக்கிட்டா போறானே போறானேவும் கண்டிப்பாக அதில் வந்து டாப் 10 வந்து இடம்பெறும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஓ கிரேசி மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. ஒரு குழப்பமான நகரத்து பெண்ணோட வாழ்க்கையை வந்து அழகா நமக்கு முன்னாடி காமிச்சிருப்பாரு. இது வரைக்கும் நீங்க டியர் காம்ரேட் படத்துல வந்த புலராத காலை அப்படின்ற பாட்டை கேட்டதில்லை அப்படின்னா வீடியோ முடிஞ்சதும் முதல்ல அந்த பாட்டை போய் கேளுங்க. இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு செமையா செட் ஆகும். '96 படத்தில் காதல் என்னும் பெரும் புயல் இருக்குல்ல, அது கார்த்திக் நேதாவோட பேனாக்குள்ள புகுந்து பேய் மழையாக பொழிந்ததில் ஒட்டுமொத்த தமிழகமே மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம். காதல் அந்தாதி பாட்டில் வந்து காதல் தெய்வீக எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி எழுதியிருப்பார். அதுக்கு அடுத்து உடனே காதல் சாத்தானின் விசிறி அப்படின்னு போட்டு நம்மளை அட்டாக் பண்ணுவார். அதுக்கு அடுத்த வரி என்ன எழுத போகிறாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்கும். அப்போ வந்து காதல் ஆன்மாவின் புலரி அப்படின்னு எழுதியிருப்பார். சரி இதோட முடிஞ்சதுடா, இதே நமக்கு போதும்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காதல் வாழ்ந்து பெற்ற டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை போட்டு முடிப்பார். அதாவது காதலை போய் படிக்கிற வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பி வைப்பார். இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமா பாடல்களில் இன்ட்ரோவெட்டுக்கான ஒரு ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் தோணும். ஆனால் அதுக்கு தான் கார்த்திக் நேதா வந்து இன்ட்ரோவெட்டுக்கான ஆந்தமாகவே 96 வந்து லைஃப் ஆஃப் ராம் அப்படின்ற ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். பாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு வரியுமே இன்ட்ரோவெட்டுக்கான பாடல் அப்படின்னு தான் நம்மளை யோசிக்க வைக்கும். இரு காலினிடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா, இரு காலினிடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா, நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். இந்த வரிகள்லாம் கேட்ட உடனே ஆஹா நமக்குன்னே எழுதியிருக்காங்கப்பா அப்படின்னு தான் நமக்கு டக்குன்னு தோணும்.
மான்ஸ்டர் படத்துல தீரா காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. அந்த பாட்டுல வரக்கூடிய வரிகளும் அவ்வளவு நல்லா இருக்கு. என் ஜீவன் வந்து வாசல் நின்றது. அதே மாதிரி கார்த்திக் நேதா கிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாக எல்லா கவிஞர்கள் கிட்ட இருந்துமே அவர் வித்தியாசப்படுற விஷயம் இதுதான். பொதுவாக எல்லா கவிஞர்களுமே காதலியை பற்றி பாடல்கள்லாம் எழுதும்போது எனக்கு எதுவுமே தேவையில்லை, உன்னோட பார்வை போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதுவாங்க. ஆனால் கார்த்திக் நேதா அப்படி எழுத மாட்டார். கார்த்திக் நேதா வந்து நீ போதும், புது பார்வைன்னு ஒன்று தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் எழுதுவார். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே தமிழ் சினிமாவில் வந்து கார்த்திக் நேதா இருந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது வரைக்கும் வெறும் 100 பாடல்களை மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஏன் ஒரு குறைவான பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்ற கேள்வி வந்து நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளேயுமே எழக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. வந்து குடிப்பழக்கத்தில் வந்து சிக்கிட்டாராம். அதுலேருந்து வெளியே வரணும்னு பல தடவை முயற்சி பண்ணியும் அவரால் வர முடியலை. இதனால் நிறைய வாய்ப்புகளை வந்து அவர் இழந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நாமுத்துக்குமார் வந்து கார்த்திக் நேதா கிட்ட அடிக்கடி சொல்லுவாராம், இந்த குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸு, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் அந்த பழக்கத்துலேருந்து அவர் மீண்டே வந்திருக்காரு. 96 படத்துக்கு கார்த்திக் நேதா தான் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் அவரை சந்திக்க போனதே ஒரு ரீஹாப் சென்டரில் தானா. நான் குடிபோதையில் இருக்கும்போது எழுதின கவிதைகள் எதுவுமே கவிதைகள் கிடையாது. நான் வந்து அதுலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா எழுதின வரிகள் தான் மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு கவிதையை மாற்றி நிறைய பேட்டிகள் எல்லாம் கார்த்திக் நேதா சொல்லியிருக்காரு. தேனை ஊற்றி தீயை அணைக்கிறான் திகம்பரன், தவளைக்கல் சிறுமி, ஞால பெரிதே ஞான சிறுமலர். இப்படி சில கவிதை தொகுப்போடும் எழுதியிருக்காரு. இந்த கவிதை தொகுப்புகளில் வந்த பல கவிதைகளை வந்து சோசியல் மீடியாவில் வந்து அடிக்கடி நம்மளால் கடந்து வர முடியும். புலராத காலை பாட்டில் வரக்கூடிய ஒரு வரியை மாற்றி உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறேன். எங்களுக்கான மலைக்காட்டை எப்போதும் பூக்க வைத்து கொண்டே இருங்கள் கார்த்திக் நேதா அப்படின்றது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுற ஒரு விஷயம். கார்த்திக் நேதா எழுதின பாடல்களில் உங்களோட ஃபேவரட் பாட்டு எது அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே போல் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு தவ சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எவர்கின் ஆனால் நிறைய கண்டென்ட் வந்து டவுன் பஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.